ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுக்கான எளிமையான வழிமுறைகள். பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது அதிகாலை நேரத்துல நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் காத்திருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே சீரா இருக்கும். எனர்ஜி இந்த பிரபஞ்சம் முழுக்க சூழ்ந்திருக்கும். ஆனா அதை எடுத்துக்கதா ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா அந்த எனர்ஜி மொத்தத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியும். நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுறோம், 8:30 மணிக்கு தூங்குறோம், அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் எல்லாம் பண்ணி ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு பணக்காரன் ஆகுறோம் அப்படின்னு வெறும் வாய்ப்பந்தல்லையே தான் நம்ம காலங்கள் ஓடுது. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்க ஆசையா இருக்கும், ஆனா எப்படி எழுந்துக்கிறது அப்படிங்கறது தான் இங்க பிக் பாஸ் டாஸ்கே. இதுக்கு சில வழிகள் இருக்கு. வழிகளை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேக்குறேன். பறவைகள்லயே சத்தமே இல்லாம வேகமா பறக்கக்கூடிய பறவை எது? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வர பாருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறதுக்கான எளிமையான முறைகள்ல முதல் விஷயம் மனசுல வைக்கிற எண்ணம் தான். நம்ம எண்ணங்களுக்கு சக்தி ஜாஸ்தி இருக்கும். என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகும். அப்போ காலையில நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கணும்னு எண்ணம் வச்சாலே எழுந்துக்கிறதுக்கு அதிக சதவீத வாய்ப்புகள் இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுனால ஆயுட்காலம் அதிகரிக்குமா? என்றுமே இளமையாவே இருப்போமா? அதிக வெற்றிகள் கிடைக்குமா? இதெல்லாம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை வச்சு எழுந்திருக்கணும்னு எண்ணத்தை வச்சாலே நம்ம மைண்டு தானாவே எழுந்துச்சிரும். ஏன்னா அந்த விஷயங்கள் தான் மனுஷனோட அடிப்படை ஆசைகளே. சோ மனசுல எழுந்திருக்கணும்னு எண்ணம் வச்சாலே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறது எளிமையா இருக்கும். அடுத்ததா நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணிக்கணும். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு இலக்கை வைக்கணும். உதாரணத்துக்கு காலையில நான் 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே நேரத்துலதான் வாரத்துல 7 நாளும் எழுந்திருக்கணும். இன்னைக்கு சண்டே, ஒரு 10 மணி வரை தூங்கலாம், ஒரு நாள் தானே, சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டமா பிஹேவ் பண்ணக்கூடாது. எல்லா நாளும் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சண்டே மட்டும் நல்லா தூங்கி 10 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அன்னைக்கு உங்களோட ஸ்லீப் பேட்டர்னே மாறிடும். அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, லேட்டா தூங்குவோம். அப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் டே ஆன மண்டே லேட்டா தான் எழுந்திருப்போம். இப்படியே போக போக ஒன்னு தூக்க குறைபாடு வரும். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிற பழக்கமே விட்டு போயிடும். சோ இந்த நேரத்துலதான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சுட்டா அதே நேரத்துல கரெக்டா எழுந்துக்கிற பழக்கத்தை தினசரி வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுக்கு போன்ல கண்டிப்பா அலாரம் செட் பண்ணுவோம். ஆனா போனை தவிர்த்துட்டு அலாரம் கிளாக் வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா காலையில எழுந்திருச்சு எப்படியும் அலாரமா ஆஃப் பண்ணணும், அப்ப போன்ல தான் முழிக்கணும். அப்புறம் அப்படியே யூடியூப், இன்ஸ்டான்னு அதிகாலை நேரத்துல எழுந்திருச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். டிரெக்டா காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டே காலையில ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறோம்னா அடுத்த நாள் 4:45 எழுந்துருங்க. நெக்ஸ்ட் டே காலையில 4:30 எழுந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் செட் பண்ணி எழுந்திரிச்சிட்டே வரப்போ சரியா ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். நல்ல தூக்கம் வேணும், அப்பதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறப்போ ஆரோக்கியமாவும் இருக்கும், நிம்மதியும் கிடைக்கும். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ நைட்டும் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அதே மாதிரி நைட்டு சீக்கிரம் தூங்குறப்போ காலையிலயும் சீக்கிரம் முழிப்பு வந்துடும். சோ தினசரி 6-8 மணி நேரம் தூக்கத்தை சரியா மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு சரியான டைம் நைட்டு 9 மணிக்கு தூங்கி காலையில 3 மணிக்கு எழுந்துக்கிறது. இதுதான் சிறந்த நேரம். 10 மணி நேரம் தூங்குறது இல்ல குறைவா 4 மணி நேரம் தூங்குறதெல்லாம் உடலை கெடுத்துக்கிறதுக்கு சமம். காலையில எழுந்துக்கிறதுக்கு நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கணும். காலையில எழுந்திருக்கும் போது பிரிஸ்கா எழுந்திருக்கணும். ஏண்டா எழுந்திருக்கணும் அப்படின்னு சோம்பல் இல்லாம ஏதோ ஒரு பர்பஸ் வச்சு எழுந்திருச்சு வேலையை பார்க்கணும். அன்னைக்கு நாளை ஜாலியா ஆரம்பிக்கணும், அப்பதான் ஃபுல் டேவும் சூப்பரா இருக்கும். காலையில 3 மணிக்கு எழுந்துக்கிறோமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு புலம்பாம 3 மணிக்கு எழுந்துக்கிறோம், நிறைய நேரம் இருக்கு, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிச்சு ஜாலியா எக்ஸைட்டடா எழுந்துருங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறவங்க எல்லாம் நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்களாம், ஆரோக்கியமா இருப்பாங்களாம், சுறுசுறுப்பா இருப்பாங்களாம், பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணுவாங்களாம். இந்த விஷயங்களெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எரிச்சல் படாம ஜாலியா முழிச்சுக்கோங்க. இதையும் தாண்டி காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ நிறைய பலன்கள் இருக்கு. உடற்பயிற்சி பண்ண நிறைய நேரம் இருக்கும். உடற்பயிற்சி சரியா பண்றப்போ நல்ல தூக்கம் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்குன்னா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். காலையில என்னெல்லாம் பண்ணணும்னு மார்னிங் ருட்டீனா மைண்டுக்குள்ள பிளானா போட்டுக்கோங்க. எழுந்திருக்கணும், எழுந்திருச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு தியானம் பண்ணணும். இப்படி எல்லாத்துக்கும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நைட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கணும். அலாரம் ரொம்ப சவுண்டா வைக்க வேண்டாம், கம்மியா வச்சுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி போன் அலாரமை தவிர்க்கிறது சிறந்தது. இப்போ நம்ம இரவு தூங்குற ருட்டீன் பத்தி கொஞ்சம் கிளியரா பாக்கலாம். டெய்லி ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி ஸ்லீப்பிங் ருட்டீனை ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு
குளிக்கிறது, மிதமான சூட்ல பால் குடிக்கிறது, கிளாசிக்கல் மியூசிக் கேட்கறது, யோகா, அப்புறம் மைல்டான உடற்பயிற்சிகள் பண்றது, புக்கு வாசிக்கிறது, இதுல ஏதாவது ப்ராப்பரா பண்ணணும். நீங்க தூங்க போற இடம் சரியா தூக்கத்துக்கு மட்டுமே அமைக்கப்பட்டதா இருக்கணும். ரொம்ப பிரைட்டான லைட் எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சத்தமும் இல்லாம இருக்கணும். கம்ஃபர்டபுளான தூக்கம் இருக்கணும். ரொம்ப கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சத்தமே இல்லாம அமைதியான இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வேலையை ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. ரிலாக்ஸ்டா படுத்து கண்ணை மூடிட்டு பிடிச்ச விஷயங்களை மட்டும் சிந்திங்க. தூங்க போறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு லேசான உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா லைட்டையும் டிம் பண்ணிடணும். போனு, லேப்டாப், டேப், இந்த லைட்ஸ் எதுவுமே உங்க கண்ணுல படக்கூடாது. போர்வை எழுத்து மொத்தமா போத்திக்கிட்டு அசைவே இல்லாம இருக்காம போர்வைய பாதி உடம்புக்கு மட்டும் போத்திக்கணும். முகத்தையும் சேர்த்து போத்திக்கிட்டு படுக்கிறப்போ இடையில டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வரும். மூச்சு விட முடியாம சில சமயம் மூச்சு திணறல் கூட ஏற்படும். அப்போ தூக்கம் பாதியிலேயே டிஸ்டர்ப் ஆகும். நீங்க படுக்கிற இடம் காலையில சூரிய ஒளி படுற இடமா இருக்கணும். ஏன்னா சூரியனோட ஒளியும் நம்ம உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். காலையில 3 மணிக்கு எழுந்துக்கிறப்போ சூரியன் இல்லைனாலும் மிச்ச நேரங்கள்ல சூரியனோட ஒளியும் நைட் ஆனா நிலவோட ஒளியும் அந்த இடத்துல படும். அப்ப அந்த வெப்பநிலை நம்மள சீக்கிரமே தூங்க வச்சிரும். அதிகாலையில எழுப்பியும் விட்டுரும். தூங்கிட்டு இருக்கப்ப இடையில முழிப்பு வந்தா சரி முழிச்சதும் முழிச்சாச்சு போன் எடுத்து பாப்போம் அப்படின்னு ப்ளூ லைட்டை பார்த்து உங்க தூக்கத்துல பாதிப்பு ஏற்படுத்தாம வேற ஏதாவது விஷயங்களை பண்ணி திரும்ப தூங்க பாக்கணும். பெட்லயே கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டான விஷயங்களை யோசிக்கலாம். இல்லனா உடம்ப ஸ்ட்ரெச் பண்றது, புக் ரீட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்றப்போ திரும்ப நல்லா தூக்கம் வரும். நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ இடையில முழிக்கிறீங்கன்னா அது பெரிய பிரச்சனை தான். உங்க பழக்க வழக்கங்கள், உங்களை சுத்தி இருக்க சுற்றுச்சூழல் இதெல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அதை மாத்த முயற்சி செய்யறது நல்லது. தூங்குற இடத்தோட வெப்பநிலை சீரா இருக்கணும். நிறைய டாக்டர்ஸ் ரூம் 17-22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களோட உடலுக்கு ஏத்த வெப்பநிலை எதுவோ அது இருக்க மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்கும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா வெப்பநிலையும் சரியா செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மட்டையாகிட்டோம், கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். இப்போ காலையில எழுந்திருக்கணும். அதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு. அலாம பக்கத்துல வைக்க வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன் அலாம் வைக்காம கிளாக் அலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கிளாக்கை நீங்க படுத்திருக்க இடத்துல இருந்து 10-15 அடி நடக்கிற மாதிரி தொலைவுல தள்ளி வைக்கணும். அப்பதான் காலையில எழுந்திருச்சு அந்த அலாம் ஆஃப் பண்ணும்போது எழுந்திருச்சு நடந்து போய் ஆஃப் பண்ண முடியும். கண்டிப்பா தூக்கமும் கலைஞ்சிரும். 10 அடி நடந்தா கூட எனக்கு தூக்கம்லாம் கலையாதுன்னா இன்னுமே தள்ளி வைங்க. பட் அலாரம் கேட்காத மாதிரி தள்ளி வச்சிடாதீங்க. ரொம்ப பெரிய தொல்லை என்னன்னா அலாம் நம்ம பக்கத்துல இருந்தா ஸ்னூஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்னூஸ் போடுற 5 நிமிஷத்துல என்ன தூக்கம் கிடைக்குமோ தெரியல. ஆனா அந்த 5 நிமிஷ தூக்கத்துக்காக 10 ஸ்னூஸ அமுக்கிக்கிட்டே இருக்கிறத தவிர்க்க சிறந்த டிப் அலாம கை கேட்டன தூரத்துல இருந்து தள்ளி வைக்கிறதுதான். அந்த அலாமுக்குன்னு இருக்க மியூசிக்கும் காலையில அலறி அடிச்சுட்டு படப்படப்பை ஏற்படுத்தாம மைல்டான மியூசிக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா அலாம் ரொம்ப சவுண்டா கேட்டு பட்டுன்னு எழுந்துக்கிறப்போ இதய துடிப்புல பாதிப்பு ஏற்படுமா. சில சமயங்கள்ல வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குன்னு அலாமே வைக்க வேணான்னு சொல்லல. மைல்டான சவுண்ட்ல, நீங்க எழுந்துக்கிற மாதிரி சவுண்ட்ல அலாரம் வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க, 6 பேர் ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்க, இல்ல உங்க ரூம்ல யாரோ ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் அலாம் பத்தி பெர்மிஷன் கேட்டுட்டு வச்சுக்கணும். அவங்க கிட்ட நீங்க இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதையும் சொல்லிக்கணும். அப்போதான் அவங்களும் உங்களை தொல்லை பண்ணாம இருப்பாங்க. சரி, இப்போ காலையில அலாரம் அடிக்குது, எழுந்திருச்சு போயாச்சு, அப்போ நான் ஸ்னூஸ் பண்ணுவேன்னு ஸ்னூஸ் பண்ணி அலாம திரும்ப கையில எடுத்துட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கக்கூடாது. காலை தான் நம்ம நாளோட துவக்கமே. அந்த வேலையிலேயே சக்சஸ் பார்க்க முடியலன்னா அன்னைக்கு நாள்ல எந்த வெற்றியும் இருக்காது. 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், கரெக்டா எழுந்துக்கிறோம், தியானம் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு படுத்துட்டு அலாம் அடிச்சதோ ஸ்னூஸ் பண்ணா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி, பிரம்ம முகூர்த்த சோக்கு கேக்குதா கோபின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அலாம் அடிச்சதும் இன்னைக்கு நாள் இனிய நாள், இந்த இனிய நாளுக்கு நன்றி அப்படின்னு உங்க நன்றி உணர்வோட நாளை துவங்குங்க. எழுந்திருச்சு அலாம் ஆஃப் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டிய வேலைகளை பாருங்க. தினசரி உடற்பயிற்சிகள் பண்றப்போ இரவு தூக்கமும் சீரா இருக்குமா, காலையில சீக்கிரமும் எழுந்திருக்க முடியும். இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்ன விஷயம்தான். சோ ஜிம் போறது, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்றது இதெல்லாம் டீப்பான தூக்கத்தை தூண்டும். ஆனா இரவு லேட்டா உடற்பயிற்சி பண்றதை தவிர்த்துக்கணும். ஏன்னா இரவுல லேட்டா உடற்பயிற்சி பண்றப்போ உடலோட வெப்பநிலை அதிகரிக்கும், அப்போ தூக்கத்துல குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி இரவுல காஃபி சாப்பிடுற பழக்கம் இருந்தா அதை தவிர்த்துக்கோங்க. நைட்டு நேரத்துல டீ காஃபி எதுக்கு குடிப்பாங்கன்னா தூங்காம முழிச்சிருந்து படிக்க வேலை பார்க்கதான் குடிப்பாங்க.
எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீ எல்லாம் குடிச்சா விடிய விடிய கான்சனாவதா சுத்தணும். இல்லைனா கூட டீப்பான ஸ்லீப் கிடைக்காது. தினசரி காலையில பகல்ல சாயந்தரம்னு காஃபி டீய அடிச்சு ஏத்தாம டெய்லியும் வெறும் 500 mg கேஃபீன் எடுத்துக்கிறதே போதுமானது. அப்போதான் நைட்டு சீக்கிரம் தூங்கி பிரம்மமுகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சுக்க முடியும். அதே மாதிரி காலையில எழுந்திருச்சு தியானம், யோகா, உங்களுக்கான நேரம் இதெல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் வேலைகளை பார்க்கணும். இடையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் குட்டி தூக்கம் எடுத்துக்கிறது நல்லது. பகல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது உடலுக்கு கேடுதான் தரும். சாப்பிட்டதும் மட்டையாகாம கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கணும். பொதுவாகவே 4 மணிக்கு மேல ஒரு குட்டி தூக்கம் போடுறதை தவிர்த்துக்கோங்க. எந்த குட்டி தூக்கமா இருந்தாலும் 4 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது நல்லது. சரி, இப்ப நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் ஆந்தை. இரவுல விழிச்சிட்டு இருக்க உயிரினத்துல ஆந்தையும் ஒண்ணு. எப்பவுமே இது சைலண்டா தான் இருக்கும். இரவுல ஆந்தைக்கு நல்ல காது கேட்கும், சூப்பரா கண்ணும் தெரியும். இதோட ரெக்கைகளும் இறகுகளும் பறக்கிறப்போ சத்தம் ஏற்படுத்தாத வகையில உருவாக்கப்பட்டிருக்கும். இதனால ஆந்தைகள் பறக்கிறப்போ ரொம்ப அமைதியா இருக்குமா. ரொம்ப வேகமாவும் பறந்து இரவுல நல்லாவே வேட்டையாடக்கூடிய தன்மை ஆந்தைகள் கிட்ட இருக்கு. சோ சத்தம் போடாம வேகமா பறக்கிற பறவை ஆந்தைதான். சரி, இப்ப கதைக்கு வரலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி ஹெவியா ஃபுட்ஸ் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை ஏற்பட்டு தூக்கம் கலையும். சோ காலையில பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கும் எழுந்திருக்க முடியாது. சோ லைட்டான உணவுகளை தான் இரவு வேளையில சாப்பிடணும். நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். வாழ்க்கையில தவறான விஷயங்கள் நடக்குது, தவறான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம விழிப்புணர்வோட இல்லாம இருக்கிறது தான் காரணமே. எப்பவுமே எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கோங்க. கண்டமேனிக்கு கிடைச்சதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது. நேரம் காலம் இல்லாம தூங்கக்கூடாது. ஒரு பிளான்டு வாழ்க்கையே இல்லைன்னா வாழ்க்கைக்கான அர்த்தமும் நோக்கமும் இல்லாமையே போயிடும். நம்ம காலையில பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு எளிமையா எழுந்திருக்கணும்னா இரவு நல்ல தூக்கம், இரவுல ஃபாலோ பண்ற ருட்டீன் இதெல்லாம் தாண்டி நம்ம மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. என்னால எழுந்திருக்க முடியும், பிரம்மமுகூர்த்த பலன்கள் எல்லாம் நான் கண்டிப்பா அடைவேன், வெற்றிக்கான வழிகளை தேடுவேன், உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுப்பேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருந்தாலே, ஆசைகள் எல்லாம் பலமா இருந்தாலே நம்மளால பிரம்மமுகூர்த்த நேரத்துல ஈஸியா எழுந்திருச்சிட முடியும். இன்னைக்கு காலையில நம்ம எழுந்துக்கும் போது கடந்த இரவுல எத்தனையோ உயிர் போயிருக்கலாம், ஆனா உயிரோட இருக்கவங்கல்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க அப்படிங்கறத நினைச்சு நன்றி செலுத்திட்டு நிம்மதியா பெட்ல இருந்து எழுந்திருச்சு பிரம்மமுகூர்த்தத்தோட சக்திகள் எல்லாம் அடைய ஆரம்பிக்கணும். எனர்ஜி எல்லாம் உள்வாங்கி உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி வெற்றிய அடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.